ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிமலிஸ்ட் கிராண்ட் ஆக்டிவ் ரெட்டினாய்ட் 0-2% ஃபேஸ் க்ரீம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரீம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் ஃபைன்லைன்ஸ் வந்து இருந்தால் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நார்மலாகவே வந்து ரெட்டினாய்ட் டு ரெட்டினால்ஸ் இது ரெண்டுமே வந்து ஆன்டி ஏஜிங்காக யூஸ் பண்ணும், ரிங்கிள்ஸ் ஃபைன்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 0-2% வந்து ரெட்டினாய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இரிட்டேஷன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மினிமலிஸ்ட் பிராண்ட் பொறுத்த வரைக்குமே வந்து இதில் வந்து நிறைய க்ரீம்ஸ் அண்ட் சீரம்ஸ் வந்துருக்கு. இதே க்ரீம்லேயே வந்து உங்களுக்கு சீரம்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க சீரம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சேஃப் டு யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. நான் காமெட்டோஜெனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் ஃபேஸ் க்ரீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸுமே செட் ஆகும். 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க இந்த க்ரீம் போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி, நார்மல், ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் ஆக்னி ப்ரான் ஸ்கின் இருக்கவங்களும் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபைன் லைன்ஸ் வந்து கம்மி பண்ணும். அண்ட் ரிங்கிள்ஸுமே நல்லாவே இது கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாகி ஸ்கின், டல் ஸ்கின் இருக்கவங்க இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஏஜ் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணும். அண்ட் சைன் ஆஃப் ஏஜிங் மெயினாக வந்து ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டாலே வரும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த க்ரீம் பிஹெச் லெவல் வந்து 5-6 இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ஒரு க்ரீம் அப்படின்னே சொல்லலாம். இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண யூசர்ஸ் எல்லாருமே வந்து 87% யூசர்ஸ் வந்து 4 வீக்ஸில் வந்து ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 90% வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கிளியரான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 வீக்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 87% வந்து 8 வீக்ஸில் வந்து நல்ல ஒரு யங்கர் அண்ட் ஈவனான ஸ்கின் டோன் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரீம் வந்து 0-2% ரெட்டினால் இருக்கிறனால செல் டோனர் ப்ரொமோட் பண்ணதான் ஹெல்த்தியரான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொலாஜின் ப்ரொடக்ஷனுமே நல்லாவே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டு ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் 2-3 மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீ இன்கிரீடியண்டா வந்து விட்டமின் ஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டோனர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் மார்னிங்கில் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும் மார்னிங் டைமில். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக வந்து 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் அண்ட் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் வந்து நல்லாவே இது கம்மி பண்ணும். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே போத் மென்னும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேஸ்டர்ஸ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேஷன், ரெட்னஸ் இந்த மாதிரி வரலாம். ஸோ பேஸ்டர்ஸ் பண்ணதுக்கப்புறமா இல்லைனா வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இந்த க்ரீம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 664க்கு வந்து 30 ml பேக் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா நிறைய வெப்சைட்ஸில் இந்த க்ரீம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் இந்த க்ரீம் வந்து அவைலபிளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க 3 மந்த்ஸில் வந்து ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் வந்து நல்லாவே இது கம்மி பண்ணிட்டு நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இதில் வந்து அமினோ ஆசிட் அண்ட் விட்டமின் இ வந்து ஹைலானிக் ஆசிட் இது எல்லாமே வந்து இன்க்ரீடியண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும், ஆன்டி ஏஜிங்காகவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.